ஹாய்ப்பா, குட் மார்னிங். காலையில் கோலம் போட்டு விளக்கேற்றி வேலைலாம் முடிஞ்சது. இன்றைக்கி கோலம் வந்து பெருசாக போட முடியல, சரி சின்னதாக சிம்பிளாக போட்டுடலான்னு கலர் போட்டு போட்டேன். இன்றைக்கி பையனுக்கு வந்து ஆஃபீஸ் லஞ்சுக்கு பீஸ் ரைஸ் தான், அதாவது பட்டாணி சாதம் தான் செய்ய போகிறேன். பட்டாணி உரித்து அலசி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் வந்து ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள் தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து பிளைன் புலாவ் தான், அதனால் தக்காளி மிளகாத்தூள் தேவையில்லை, தனியா பொடி எதுவுமே தேவையில்லை. இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம், கொத்தமல்லி புதினாவும் அலசி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா டீப்பாக வதக்கிக்கலாம். பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சீசனில் பட்டாணி நல்லா தாராளமாக கிடைக்குது. பட்டாணி, பச்சை மொச்சை இந்த மாதிரி நம்ம பயிரெலாம் நல்லாவே பொங்கல் டைமில் நல்லாவே கிடைக்கும் தாராளமாக. அந்த கிடைக்கிற இந்த சீசனில் கிடைக்கிறதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அது அதுக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்கும். இப்போ வந்து பட்டாணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் போட்டு கட் பண்ணி வதக்குனிங்கன்னா அது ஒரு இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும், சீக்கிரமே வதங்கிரும். அவ்வளோதான், நெய் ஊற்றணும், பட்டை கிராம்பு, ஏலக்காய் தாளித்தோம், பட்டாணி போட்டோம், வெங்காயம் போட்டோம், இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட் போட்டோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அலசி வச்ச கொத்தமல்லி புதினாவையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சில நேரம் இதெல்லாத்தையுமே அரைச்சி போடுவேன். இன்றைக்கி அரைக்கலை, வதக்கினபடி தான், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் செய்கிறேன். அதாவது ரைஸ் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தான் செய்கிறேன் நான். இப்போ வந்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். என்னென்ன செய்ய போகிறேன்னா, பட்டாணி சாதம், ஆனியன் ரைத்தா, உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். காரத்துக்கு ரெண்டு மிளகாய் கீத்து போட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகெல்லாம் போடலை, எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். கிண்டிட்டு சிம்மில் வச்சு மூடி எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா லெமன் ரைஸ், எல்லா ரைஸ்க்குமே உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அந்த அலசி போட்டோம் இல்லையா, அது அந்த எண்ணெயிலேயே அப்படியே சிம்மிலேயே வச்சிங்க, மூடி வச்சிங்கன்னா சிம்மிலேயே நல்லா வெந்துடும். இந்த உருளைக்கிழங்கு வந்து தயிர் சாதம், தக்காளி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் செம்மையாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம், அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி பட்டாணி எல்லாமே ஓரளவு நல்லா இதுவாகிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரிசி வந்து ஒரு கப்பை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிலாம் இல்லைங்க, நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் அது. அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி. இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ரெண்டு கப் அளந்து ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சிடலாங்க. நல்லா பொல பொலன்னு சூப்பராக வருங்க. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் தண்ணி அளவை கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப காரமாகவும் இல்லாமல் மைல்டாக இருக்கும். இதுக்கு குருமா பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும், குருமா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. நான் ஆனால் குருமா வேணாட்டான், நான் குருமா வேண்டாம் செய்யலை நான். எங்களுக்குமே காலையில் இதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கூட கொஞ்சம் செய்கிற மாதிரி செய்கிறேன். ரெண்டே ரெண்டு கப் தண்ணி அவ்வளோதான், அந்த அரிசி பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி கலக்கி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி. இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் நம்ம. இன்னைக்கு வந்து இது செய்கிறதுனால இன்னைக்கு ரைஸ் எதுவும் செய்யலை. சப்பாத்தி செய்யலான்னு நினச்சேன், இல்லை சப்பாத்தியும் வேண்டாம் அப்படின்றனால சரி வெறும் ரைஸ், ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக உப்பு, இஞ்சி துருவல், வெங்காயம், கொத்தமல்லி அவ்வளோதான். இப்போ ரைஸ் விசில் வந்துருச்சு, மூணு விசில், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒயிட்டாகவே இருக்குது, இது கூட எதுவுமே சேர்க்காததுனால நல்லா பொல பொலன் இருக்குது. பாருங்கள், ஊற வச்சு ரைஸ் எந்த அரிசியாக இருந்தாலும் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ஓரளவு உதிர உதிராக கொஞ்சம் நீளமாக நல்லாயிருக்கும். இப்போ சரி, முட்டையும் அவிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு முட்டையும் வேக போட்டிருக்கேன் நான். உருளைக்கிழங்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும்.
ஒரு அடுப்பில் எங்கள் பெட்டுக்கான ரைஸும் வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. குட் மார்னிங். காலையில் கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு பீஸ் ரைஸ் தான், அதாவது பட்டாணி சாதம் தான். பிளைனாக தக்காளி எல்லாம் போடாமல் புலாவ் மாதிரி பண்ணியாச்சு, காரம் இல்லாமல் பண்ணியாச்சு. பீஸ் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல். இன்னைக்கு தயிர் சாதம் கிடையாது, உருளைக்கிழங்கு வறுவல். அப்புறம் நம்ம எப்பவுமே செய்யற ஆனியன் ரைத்தா, ரெண்டே ரெண்டு அவிச்ச முட்டை. இன்னைக்கு ஆபீஸ் லஞ்ச் பாக்ஸ் இதுதான், வாங்க சாப்பிடலாம்.